புதுக்கோட்டை ராஜாவின் சமஸ்தானத்துல அம்மன் காசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சின்னஞ்சிறிய காசு செலவானில இருந்திருக்கு அந்த நாணயத்தின் ஒரு பக்கத்தில் புதுக்கோட்டை தொண்டமான் மன்னர்களின் குலதெய்வமான அருள்மிகு பிரகதாம்பாளின் திருவுருவம் பொறிக்கப்பட்டிருந்திருக்கு மறுபக்கத்துல விஜய அப்படின்னு சொல்லி தெலுங்கு மொழியில எழுதப்பட்டிருந்திருக்கு தசரா பண்டிகையின் போது ஏழை அந்தனர்களுக்கு தானம் அளிக்கும் பொருட்டு இந்த காசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல அச்சடிக்கப்பட்டிருந்திருக்கு இது காலனாவுக்கு ஐந்து காசுகள் ஒரு ரூபாய்க்கு முன்னூற்றி இருபது காசுகள் அப்படிங்கிற மதிப்புல புழக்கத்துல இருந்திருக்கு தசரா பத்து நாள் திருவிழாவின் போது ஏழை அந்தனர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒருபடி அரிசியும் நான்கு அம்மன் காசுகளும் அளிக்கப்படுமா பழைய அரண்மனையில் நான்கு வாசல்களையும் இப்படியான தானம் வழங்கப்பட்டிருந்திருக்கு மாலை மூன்று மணிக்கு தொடங்கும் விநியோகம் ஆறு மணிக்கு நிறைவடையும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி சமஸ்தான அரசு பணியில் இருந்த அந்தனர்களுக்கு தசரா பண்டிகையின் நிறைவில் அரிசியும் அம்மன் காசும் மொத்தமா வழங்கப்பட்டிருந்திருக்கு